ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சும்மா குழம்பு வைக்கலான்னு யோசனை பண்ணி பார்த்தா என்ன குழம்பு வைக்கணும்னு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. முட்டை இருந்துச்சுங்க, சரி டக்குன்னு முட்டை குழம்பு வச்சலான்ட்டு கீரை இருந்தது. இந்த பாருங்க, கீரை தழிச்சாச்சு, கீரை வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வாணல் எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றியாச்சு, ஆயில் காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். பட்டையில கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எங்கெங்க அடிக்கிற வேலைக்கு கிச்சன் பக்கம்லாம் வரமுடியலங்க, ஏதோ ஒன்று வச்சிடலாம்னு தாங்க தோணுது. டக்குன்னு முட்டை குழம்பு வச்சுட்டு ஓடிடலாங்க, அதுதான் கடகடன்னு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ கேஸ் விற்கிற விலை என்ன விலை தெரியுமா? கொண்டு வந்து சிலிண்டர் கார் போடுறாரு, அதோட சேர்த்து 1200 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்க வேண்டியதாக இருக்குங்க. அதான் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கிட்டு டக்குன்னு தாளிச்சிட்டு இந்த வெயிலுக்காகவும் கேஸுக்காகவும் தப்பிச்சு கிச்சன்லேருந்து ஓடிடணும். கேஸையும் மிச்சம் பிடிக்கணும், வெயிலையும் நின்று சமைக்க முடியாது. நல்லா செஞ்சுட்டு ஓடிடலாம் கடகடன்னு, சரியா? நல்லா சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு குட்டி பச்சை மிளகாய். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தலாம். பெரிய வெங்காயத்தை முடிய நறுக்கி இருக்கேன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஐட்டமாக சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டோம்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு தான் தக்காளி மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நிறைய நறுக்கி போட்டு தக்காளி அரைச்சி போட்டோன்னு வச்சுருங்க, குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வரும், நல்லாயிருக்கும் முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் அரைச்சி போட்டது. இது கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா கொதித்து மறுபடியும் எண்ணெய் தெளிஞ்சு வரப்ப நம்ம முட்டையை ஊற்றிடலாம், சரியா? இப்போ உங்கள் தெளிஞ்சு வரட்டும். இப்போ தெளிஞ்சு வர வரைக்கும் சும்பாவுக்கு என்ன டைம்? டீ டைம். இப்போ டீ சாப்பிட்டு வந்துடுறேன், கோச்சி ஊற்றுக்கட்டும். டீ குடித்தாச்சு பா. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கம்ம கம்மனு வாசனையோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கீரை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூ போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நான் டீயும் குடித்தாச்சு. கீரை பொரியல் பண்ணியாச்சு, சாதம் வடித்தாச்சுங்க இருங்க. அப்பளமும் பொரியல் பண்ணியாச்சு, முட்டை குழம்புக்கும் ரெடி ஆயிடுச்சு. முட்டையை இப்போ ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து நம்ம நேரடியாக உடச்சி ஊற்றக்கூடாது. சில நேரத்தில் நல்ல முட்டை இல்லாமலாம் இருக்கும், அதனால் நாஸ்தி ஆயிரும் குழம்பே. அதனால் ஒவ்வொரு முட்டையாக இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி பொறுமையாக ஒரு இடமா ஊற்றிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஆ, எல்லா முட்டையும் ஊற்றியாச்சுங்க. இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்த்து நல்லா முட்டையான்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம், நல்லா வேஸ்ட் ஆயிடலாம். அதுக்கு தான் அப்புறம் 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நான் போய் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு வரேன், ஓகேவா? பார்த்துக்கங்க, வந்துட்டுருக்கட்டும். குழம்பை பார்க்கலாம். செமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முட்டையெல்லாம் வெந்து சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதோ அந்த சூட்லேயே வெந்துடும். முட்டை தானாங்க, அதனால் வெந்துடும். நானும் மிஷினில் துணியை போட்டு வந்துட்டேன், அவ்வளோதாங்க.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுபா வீட்டில் சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு, கீரை பொரியல், அப்பளம், தயிர், வெயிலுக்கு இதமாக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓகே, பாய்.